தரங்கட்ட பரம்பரையில் வந்தவங்க மட்டும்தான் இதையெல்லாம் செய்ய முடியும் ஆமாம் எவ்வளவு கேவலமாக போட்டு போட்டால் இது பண்ணி ரெண்டு புள்ள ரெண்டு புள்ள காலேஜில் போட்டி போட்டு டிக்டாக் அதுவும் ஆடி அனுப்புது இதுவும் ஆடி அனுப்புது இப்போல்லாம் நாம் லைக் அடிமைகளாக இருக்கிறோம் உனக்கு எத்தனை லைக் வந்திருக்கு எனக்கு எத்தனை லைக் வந்திருக்கு லைக்கை வச்சுட்டு நேராக ஜன்ன திருப்பிக்கு போயிடலாம் எத்தனை லைக்கு அந்த பிள்ளைக்கு பார்த்தா நூற்றம்பது லைக்கு இதுக்கு ஆயிரம் லைக்கு அது கேட்குது இதுகிட்ட எப்படி உனக்கு மட்டும் என்னோடய இதில் லைக்கு நூற்றம்பது தான் வந்திருக்குது உன்னோட ஆயிரம் வந்திருக்குது எப்படி அப்படின்னு இது சொல்லுது கொஞ்சம் நல்லா காட்டணும் நீ கொஞ்சம் எல்லாத்தையும் இழுத்து பொத்திட்டு ஆடினா நூற்றம்பது பேர் தான் வருவான் நான் பார் அப்படின்னு பார்த்தா மறைக்க வேண்டியது காட்டப்படுகிறது அடுத்து என்னென்னா இது ஆயிரம் வாங்குச்சல்ல அது மூவாயிரம் வாங்குது அப்ப எவ்வளவு தூரம் அங்கே தளர்த்தப்பட்டிருக்கும் என்று யோசித்து பாருங்கள் ஆடைகளை தளர்வு செய்து சதையை காட்டி அடுத்தவனுடைய வாங்குறவளுக்கு பேரு பொம்பளை இல்லை அவளுக்கு பேரு வேற இந்த மேடைகளில் தவிர்க்க வேண்டும் அவளெல்லாம் மேற்படி என்று பொருள் நீங்க வேணா என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க

வெளியில சரியாக இருந்தால் தான் உள்ளே சரி என்பது அர்த்தம் உன்னுடைய ஆட்டமும் வசனங்களும் எவ்வளவு கேவலத்தை தருகிறது இந்த எல்லா சமூக சீர்கேடுகளை விட பெரிய இது என்ன தெரியும் எல்லாத்துக்கும் காரணமா ஒன்னு சொல்லணும் இன்னைக்கு இருக்கிற பெற்றோருடைய பிள்ளைகளை ஹேண்டில் பண்ற முறை ஒரு காலம் இருந்தது பேரண்ட்ஸுகள் கண்டிப்பார்கள் பிள்ளைகள் கேட்கும் இன்னைக்கு அப்படியே மாத்தம் பிள்ளைகள் கண்டிக்கிறது பேரண்ட்ஸ் கேட்கிறார்கள் என்னமாவது செஞ்சுக்கிட்டானா என்ன பண்ணுறது எங்கேயாவது போயிட்டானா போகட்டுமே எங்கேயாவது போயிட்டா என்ன பண்ணுறது புள்ள மனசில் எதாவது வச்சுக்கிட்டா என்ன பண்ணுறது பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு அடிமைகளாகி போனார்கள் அதன் விளைவுதான் கல்யாணமான உன்ன தலாக் ஆகிட்டு வர்றா கல்யாணமான உன்ன தலாக்கு நல்லா தெரிஞ்சுங்க தமிழக அளவில் எத்தனை பள்ளிவாசல் எத்தனை சங்கம் தலாக்கின் விண்ணப்பங்களை வாங்கி வைத்திருக்கிறதோ சத்தியமாக சொல்கிறோம் தொண்ணூறு சதவீதம் அந்த பெடிஷன்களில் இருக்கிறவங்கெல்லாம் முப்பது வயசுக்கு கீழே முப்பது வயசுக்கு கீழே நான் கேட்குறேன் நீங்கள் என்ன வாழ்ந்துட்டீங்க கேட்ட கிராஜுவேட்டு நாங்கள் வந்து பட்டதாரிகள் நம்முடைய உம்மம்மா அந்த அம்மா இந்த அம்மா அந்த வாப்பா கண்ணாடி வாப்பா அந்த எந்த வாப்பாவும் படிக்கல பட்டமெல்லாம் வாங்கலை ஆனால் அறுபது வயசு எழுபது வயசு எண்பது வயசு நம்முடைய தந்தையின் தந்தைகள் நம்முடைய தாத்தாக்கள் நம்முடைய அம்மாவின் அம்மாக்கள் இவங்கெல்லாம் குடும்பம் நடத்தினாங்க நீ என்னத்தை படித்து பட்டம் வாங்கினேன்னு தெரில பின்னாடி பிஏ பிஎஸ்சி பிடெக் பிஹெச்டி எல்லா இளவும் போட்டுட்டு இருபத்தேழு வயசில் எனக்கு இவளுக்கு ஒத்து வரல தலாக்குன்னு லெட்ரு கொடுக்குறானே சென்னையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசுகிற தமிழ்நாடு அரசினுடைய தலைமை காட்சி சமீபத்தில் சொன்னார் ரெண்டாயிரத்துக்கு முன்னாடி எல்லாம் எக்கச்சக்கமான லற்று வரும் இப்போ ரெண்டாயிரத்துக்கு பிந்தைய இந்த பத்தொன்போது வருஷத்துல தலாக்கை விட ஹுலா அதிகம் வருகிறது பசு அதிகம் வருகிறது அப்படின்னா என்ன தெரியுமா கணவனாக விளக்கு செய்வதை விட நான் இவங்கோட வாழ மாட்டேன் என்று சொல்லுகிற என்று சொல்லுகிற பெண்கள் அதிகமாகிவிட்டார்கள் எவ்வளவு தூரம் தலாக்கு பெருகிருக்கிறது எவ்வளவு தலாக்குகள் நிக்க ஆகிற வேகத்திலேயே தலாக்குகள் ஆனால் தலாக்கிற்கு பின்னணியில உள்ள காரணம் ஒண்ணுமே தெக்க காரணம் இல்லை சென்னையில் ஷரியத் கவுன்சிலுக்கெல்லாம் வந்து கோர்ட்டுக்கெல்லாம் போய் ஒரு பெரிய பணக்கார வீடு பேர் சொல்ல விரும்பல பணக்கார வீட்டோட பெடிஷனு எல்லாம் வந்து கடைசியில் பஞ்சாயத்தில் உட்கார வச்சு தலாவுக்கு கேட்குறது பொண்ணு சார்பாக அதுக்கு பொண்ணோட மாப்பிள்ளை வீடு பொண்ணு வீடு எல்லாம் வச்சு பேசுகிறோம் உட்காந்துருக்குறோம் நாங்கள் எல்லாம் இருக்கிறோம் அந்த பொண்ணோட அப்பா எந்திரிச்சு சொல்கிறான் அழகான வார்த்தை என்னென்னா எனக்கு அந்த வீடு எங்களுக்கு ஒத்து வரலைங்க இல்லை ஏன் ஒத்து வரலைங்க ஏழ்ரைக்கே பிள்ளை எழுப்பி விடுறாங்க காலையில் ஏழ்ரைக்கு ஏழ்ரைக்கே பிள்ளை எழுப்புறாங்களாம் எல்லாம் எல்லாம் பண்ணி பண்ணி ஒரு ஒன்பது மணிக்கு சாவுகாசமா எடுத்து பிதுக்கி கொண்டு போய் கையில கொடுத்து எழுப்புறது விட்டு போட்டு என்ன கொடுமை இது ஏழு மணிக்கு என் பிள்ளைய எழுப்புறாங்க அது தேவையில்லைங்கிறான் ஒரு தகப்பன் இவன் பிள்ளைய எப்படி வளர்த்துருக்கான் மாத்திரீங்களா செல்வ செழிப்பில பிள்ளைகளை வளர்த்து விட்டோம் கொஞ்சம் வறுமையாக இருந்தாலும் அந்த வாழ்வை ஏற்றுக்கொள்ள இன்றைக்கு மக்கள் தயாராக இல்லை சட்னி சாம்பார் சின்ன சின்ன பிரச்சனைகள் காரணமே இல்லை ஆனால் வாழ வேண்டாம் என்று முடிவெடுக்கிற முப்பது வயதுக்கு கீழே இருக்கிற எத்தனையோ பேர் எங்கு போய் சொல்லுவது நிறைய தலாக்குகள் தயவு செய்து இந்த ஜமாத்துகள் தலாக்கை கையாளுகிற உலமாக்கள் தலாக்கை கையாளுகிற சங்கங்கள் நிர்வாகிகள் கவனத்தோடு இருக்க வேண்டும் அவர்கள் கூடுமான வரை விவாகரத்து செய்யாமல் இருக்க வேண்டும் அது என்ன பண்ணுறதுன்னு தெரில எல்லா ஊர்லேயும் அப்படி ஒரு ரெண்டு பேர் மாட்டிக்கிறான் பெட்டிஷன் உடனே இவர் சொல்லிடுவார் அப்படியா சரி அப்போ காலுக்காக அதை செருப்பை கழட்டி விட்ரு அப்படின்னு டப்புன்னு ஒரு தத்துவ போட்டு பிரித்து விட்ருவார் எல்லாம் காப்பாற்றணும் காலுக்காக செருப்புன்னா அட்ஜஸ்ட் பண்ணி போடு கொஞ்சம் என்ன கிண்ண புது செருப்பு கடிக்கும் கொஞ்சம் என்ன கிண்ண வச்சு போடு தச்சு கிச்சு போடு என்னமாவது பண்ணு ஆயிரம் காலத்து பயிர் என்று அறுபதாம் கல்யாணம் வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு நாட்டில் இருபத்தஞ்சு வயசுல பிரிக்கிற தலாக்கருக்கு சத்தியமா சொல்றோம் பெற்றோர்கள் இன்றைக்கு கொடுக்கிற செல்லம் ஒரு காரணம் இன்னொரு காரணம் நான் இதை சொல்லி முடிக்கிறேன் எழுபது சதவீதம் எங்கள்கிட்ட பள்ளிவாசல்களுக்கோ சரியத்து நீதிமன்றங்களுக்கோ குடும்பவியல் நீதிமன்றங்களுக்கோ வர்ற தலாக்கு எல்லாமே புருஷம் பொண்டாட்டி பிரச்சனைனால வர்றதில்லை இந்த சைடில் சொந்தங்கள் இருக்கும் பற்றியா எல்லாவும் அக்பர் அது ஏற்றி விடுறது தான் இந்த கணவன் தரப்புலையும் சரி பிள்ளைகள் தரப்புலையும் சரி ஆமாம் பொண்ணோட அம்மாவே சொல்லுது விட்டுறலாம் வேறு யாரையாவது பார்க்கலாம் கிடைக்காமையே போகுது அந்த தூட்டில் அப்படி தான் இந்த வீட்டில் அப்படி தான் பண்ணாங்க அங்கே அவனை பிடிச்சி அவன் அவனை அவங்க அம்மா அத்தா அவங்க அக்காவெல்லாம் என்ன உனக்கு என்னடா ராஜா மாதிரி இருக்கிற நீ விட்டுட்டு வா வேற பார்க்கலாம் அப்படின்னு இப்படியே வேற பார்க்குற முடிவுலேயே ஏராளமான பேர் நல்லா பாதுகாக்க வேண்டும் சர்வ சாதாரணமாக தலாக்கு விளையாட்டாக கருதப்படுகிறது ஒரு குடும்பத்தில் நிகழ்கிற ஒரு தலாக்கு தலைமுறையை தாண்டி பாதிக்கும் அந்த வீட்டுக்கு அது தருத்தனம் அந்த வீட்டுக்கு அது முசீபத்து மீண்டும் மீண்டும் தலைமுறைகளை தாண்டி பாதிக்கிற தலாக்கு என் ஊட்டுக்குள்ள அந்த சத்தம் வரக்கூடாது என்பதிலே பெரியவர்கள் உசாராக இருக்க வேண்டும் தயவு செய்து எவ்வளவு கஷ்டத்திலும் வாழுவதற்கு ஏற்ற பிள்ளைகளாக நம்முடைய பருவ பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்குங்கள் சாகும் வரை கபருக்கு போகிற வரைக்கும் ஷரியத்தினுடைய சட்டத்தை விட்டுவிட்டு உலகத்திலே மினுமினுப்பாய் பளபளப்பாய் தெரிகிற எதையும் ஏற்றுக்கொண்டு விடாதீர்கள் கடைசி வரை நம்மை காப்பாற்றுவதும் நம்மை ரட்சிப்பதும் அந்த அல்லாஹுவினுடைய ஷரியத்து மட்டும்தான் ஷரியத்தினுடைய சட்டங்களை முழுமையாக பின்பற்றி நடக்க நம்முடைய தலைமுறை அடுத்த தலைமுறையினருக்கும் அல்லாஹு தௌஃபீக செய்வானாக இந்த தலாக் அவலங்கள் ஓடி போகிற அவலங்கள் தண்ணி அடிக்கிற அவலங்கள் சினிமாவின் அவலங்கள் போதைப் பொருளின் அவலங்கள் காதல் போன்ற அவலங்கள் இந்த எல்லாவற்றிலே இருந்தும் அல்லாஹ் இந்த தலைமுறையையும் அடுத்த தலைமுறையையும்